ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி திங்கக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே இந்த வாரத்தின் ஆரம்பம் மிகவும் குதூகலமாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த மாற்றங்கள் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த பலவித முன்னேற்றங்களையும் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது இந்த நாளில் உங்களுக்கு பயனை தரும். ஆகவே மேஷராசி அன்பர்கள், இன்று வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது அவசியம். இன்றைய நாளில் காலை வேளையில் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் ஒன்று கூடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பண பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் தீர்வதற்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் காலை நேரத்தில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து மற்றும் அன்னதானங்கள் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு. மனதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு காரியத்தில் வெற்றியும், பல நாளாகவே தடைகளாக இருந்த வேலைகளும் முடிவடையும். இன்று தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய விசா மற்றும் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் பதிவு செய்வது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விசா பிரச்சனைகள், இது தீர்வதற்கும் கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசி அன்பர்கள், இன்று திங்கட்கிழமை மாலை நேரத்தில் பார்வதி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சந்திரனின் முழு பலம் உண்டு. கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து சந்திர மங்கள யோகமாக இருப்பது பல விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும். இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறப்பான ஒன்றாக அமைகிறது. நீண்ட நாளாக தூக்கமின்மை மற்றும் மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் தீர்ந்து இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். இந்த நாள் மேலும் சிறப்படைவதற்கு கடகராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது மற்றும் பைரவருக்கும் தீபம் ஏற்றலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த வேலைகளில் திங்கட்கிழமையாக இருப்பதனால் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். இன்று பல நாளாகவே இருந்து வந்த குழப்பங்களும் குடும்பத்தில் தீர்வதற்கு வழிபிறக்கும். வழக்கறிஞர்களை சந்திப்பது, குடும்ப பிரச்சனைகளை பேசுவது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் மன நிறைவான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பல நாளாகவே இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மற்றும் குடும்ப சண்டைகள், இது அனைத்தும் இன்று தீர்வதற்கும் வழி பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தீபம் ஏற்றவும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும்.
இன்று முகூர்த்த நாளாக இருப்பதனால் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடலாம். பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் நின்று போன திருமணங்கள், சுப காரியங்கள் நின்று போனது இன்றைய நாளில் உங்கள் முயற்சியால் வெற்றியடையும். இன்று கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்து குருவாயூரப்பனையும் பிரார்த்தனை செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சற்று விரயங்களை கொடுக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளும் மனதில் நல்ல தெளிவை தருவதாகவே இருக்கும். புதிய நண்பர்கள் மூலமாக வந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளும் இன்று தீரும். இன்று ஒரு சிலருக்கு உங்களினுடைய உடைமைகள் தொலைந்து போவதோ அல்லது உடைந்து போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் உங்களினுடைய கைபேசி, மொபைல் மற்றும் மற்ற உங்களினுடைய தனிப்பட்ட பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பைரவரை வணங்கலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை தரும். விருந்துகள், கேளிக்கைகள் மற்றும் திருமண விழாக்களில் கலந்து கொள்வது, இப்படி போன்ற ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. புதிய நண்பர்களின் அறிமுகம் குடும்பத்திற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்களும் கைகூடும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக அமைகிறது. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று அலைச்சல்களும் மனதில் சற்று குழப்பங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் தீரும். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகரின் வழிபாடு சிறந்தது. கும்பராசி நேர்கள், இன்று கும்பராசி நேர்களுக்கு சற்று குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளால் மனதில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்ப குழப்பங்களும் வந்து போகும். கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதோ அல்லது காதலர்கள் ஒன்று சேருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள், விசாரணைகள் இது போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். விநாயகரையும் முருகப்பெருமானையும் இன்று வழிபாடு செய்ய வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு சற்று குழப்பங்கள் காலை வேளையில் இடம்பெறலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மன தொந்தரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் நண்பர்கள் மூலமாக தீரலாம். இன்று மன அமைதிக்காக ஒரு நல்ல ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ ஒத்தி போடலாம். இன்று மீனராசி அன்பர்கள் விநாயக பெருமானையும் மற்றும் முருகப்பெருமானையும் வணங்கி அன்னதானங்கள் செய்தால் கிரக தோஷங்கள் தீரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.